ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு அருமையான சுவையில் வெங்காய சட்னி பண்ண போகிறோம். இந்த சட்னி எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இந்த சட்னி இட்லி தோசை அப்புறம் ஊத்தப்பம் இடியப்பம் சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான மேட்சாக இருக்குங்க. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது, அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ரொம்பவே சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சட்னி பண்ணுறதுக்காக நான் மூன்று பெரிய வெங்காயங்கள் எடுத்திருக்கேன். 7 மிளகாய் வத்தல், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 3 பூண்டு பொட்கள், சின்னதாக வந்துட்டு ஒரு புளி எடுத்திருக்கேங்க. இந்த உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு எதுக்கு சேர்க்குறோன்னா, இதில் வந்துட்டு ஒரு கூடுதலான ஒரு சுவை கொடுக்குங்க. அதுக்காக தான் வந்துட்டு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்க்குறோம். இப்போ இந்த வெங்காயத்தைலாம் வந்துட்டு நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த புதினாலாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த இலையெல்லாம் ஆஞ்சிட்டு இந்த குச்சியில் இது மாதிரி நம்ம மண்ணில் ஊண்டி வச்சோனாலே வந்துட்டு சூப்பராக செடி வந்துடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ வந்துட்டு நம்ம உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது வதக்கி எடுக்கிறதுக்கு நம்ம நார்மலான சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயிலே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரட்டும். இது நம்ம கடைசியில் நம்ம வந்துட்டு எண்ணெய் இருந்து தாளித்து, அதாவது கடுகெலாம் சேர்க்காமல் சும்மா காய்ச்சி இந்த சட்னியில் சேர்க்க போகிறோங்க. அதுக்கு மட்டும் நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது பொன்னிறமாக பொரிஞ்சு வந்த பின்னாடி நம்ம மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் வத்தல் இந்த மாதிரி சேர்த்து நம்ம வதக்குறதுனால சட்னிக்கு ஒரு நல்ல ஒரு வாசனை டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் வந்துட்டு ஒரு கலரும் நல்ல ஒரு கலர் கொடுக்குங்க. இது நல்லா செவக்க வறுத்த பின்னாடி நம்ம இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். இது என்ன மாதிரி வதக்கணும் அப்படின்னு சொன்னால், லைட் ப்ரௌன் கலராக வதக்கணுங்க. இந்த கண்ணாடி பக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தாண்டி அதுக்கு மேலே கொஞ்சம் கூட கொஞ்சம் நேரம் வதக்கணும், அந்த மாதிரி ப்ரௌன் கலராக வந்துடும். அந்த மாதிரி வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கணும். அப்புறம் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ புளியும் சேர்த்துக்கலாம். இப்போ 3 பூண்டு பொருட்கள் உரிச்சு வச்சுருந்தாலே அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இந்த சட்னி நம்ம எங்கேயாச்சும் வெளியே போனோம் அப்படின்னு சொன்னால் ட்ராவலுக்குமே நம்ம கொண்டு போகலாம். அங்கே இட்லிக்கு சப்பாத்தி கூடலாம் கொண்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ 3 சின்ன வெங்காயத்தை வந்துட்டு நம்ம இதில் உரிச்சு போட்டு வதக்கிக்கிறோம். இந்த சட்னிக்கு இது ஒரு கூடுதல் சுவையை கொடுக்குங்க. இந்த சின்ன வெங்காயம் வந்துட்டு கண்ணாடி போத அளவுக்கு வதங்கினா போதும். இந்த டைமில் தான் போடணும், முன்னாடியே போடக்கூடாதுங்க. இப்போ நம்ம ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த பின்னாடி உப்பு சேர்த்துட்டு திருப்பி ஒரு செகண்ட் வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த டைமில் தாங்க உப்பு போடணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நல்லெண்ணெய் காய்ச்சி இதில் ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.